ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்து கிராஃப்டன் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்லெட். பார்க்க போகிறோம், சூப்பரான எம்மியாக இருக்கும். டீ ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இப்போ பார்க்குறீங்களா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். 8 hours பச்சை பட்டாணியை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு 5 whistles போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். அது லைட்டாக நம்ம வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா ஸ்மாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒவ்வொன்றா கொத்தமல்லி 2 tablespoons எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன், இல்லைனா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள், கறி மசாலா எடுத்து வச்சாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சு தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 beans வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதையும் குட்டி குட்டியாக நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச தண்ணியும் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் 1 cup. இப்போ வாங்க செய்யலாம். இப்போது ஒரு டவா எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பாக இருந்தால் கூட ஓகே தான். நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஈஸியாக வந்து வெந்துடும். ஸோ அதனால தான் அது கூடவே பீன்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணியும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து 5 whistles தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கூட சேர்த்தே நம்ம வந்து வேக வச்சோன்னா கூட கொஞ்சம் வெந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு அந்த எடுத்து வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். அது கூட இப்போ வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறனால. இப்போது ஒரு 1/2 boil நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் இல்லைனா ஸ்மாஷர் எடுத்து டம்ளரோட பேக் சைடை வச்சு நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஸ்மாஷர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்மாஷர் போடக்கூடாது, நான்ஸ்டிக் டவாங்கிறனால. நான் ஸோ அதனால் டம்ளர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது 1 teaspoon எடுத்திருக்கேன். அது கூட நம்ம டர்மரிக் பவுடரும் எடுத்திருக்கேன், 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. கறி மசாலா எடுத்திருக்கேன், லைட்டாக ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிங்கில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. நல்லா அது ஸ்மெல்லே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப அழகான ஃப்ளேவரில் இருக்கும். லைட்டாக நம்ம தண்ணி வந்து 1/2 tumbler தான் ஆட் பண்ணோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகப்பட்டுச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் கொரியண்டர் லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ரஸ்க்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம பிரெட்டை வந்து 1-2 days நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே க்ரம்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நல்லா அப்படி துகள் மாதிரி வரும். நான் அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு பிரெட் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயிடுச்சு, சப்போஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலே போட்டு வச்சுருங்க. 1 weekக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ரஸ்க் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து லைட்டாக அப்படி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பராக நம்ம எப்போனாலும் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோம்மேடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்கணும்னு தேவையில்லை, நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு இந்த சைஸ்க்கு வரலன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கோட் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், வாங்க செய்வோம். இப்போது கார்ன்ஃப்ளவர் 1/2 cup எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ கட்லெட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, நம்ம மசாலா மேக் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை குட்டி குட்டி பாலாட்டே எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்னாலும் நம்ம பண்ணலாம், ஓவல் ஷேப்புக்கு பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணலாம், ஹாட்டின் ஷேப்புக்கு, எந்த ஷேப்புக்கு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து செஞ்சுட்டு அந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் அந்த இது இருக்குல்ல, அந்த லிக்விடில் வந்து நம்ம டிப் பண்ணும் போது நம்ம கையில் உள்ளதை வந்து கலந்து போன மாதிரி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக லைட்டாக டிப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கோட் பண்ணுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு லைட்டாக டிப் பண்ணி கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைன்னா உதிர்ந்து போன மாதிரி ஆயிரும். ஏன்னா அது வந்து அந்த ஈரப்பசம் ஏறுற மாதிரி ஏறிடும் கையில். ஸோ அதனால் அது வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். கையில் எடுத்ததுக்கப்புறமா அந்த பிரெட் க்ரம்ஸ் தூவுனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை வேணுன்னாலும் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, நான் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு நம்ம மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொன்றா வந்து நம்ம போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா சூப்பரான அட்டகாசமான கட்லெட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்வீட்டாகவும் ரொம்ப ஸ்பைஸியாக அழகாக இருக்கும், நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் பன்னோ இல்லைனா ப்ரெட்டு கூட இருந்தால் கூட நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன சாண்ட்விச் மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே வந்து நம்ம ஜாம் கூட வச்சுக்கலாம். என்ன எதுனாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக அட்டகாசமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து பன் வச்சு தான் கொடுத்தேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பன் இருந்துச்சு, ஸோ அதனால் அதை வந்து கட்லெட் மாதிரி வச்சு நம்ம பர்கர் மாதிரி வச்சு நாங்கள் கொடுத்தோம். நான் வந்து பர்கர் பன் வந்து இல்லை, ஸோ நம்ம ஆர்டினரி பன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த குட்டீஸ்க்கு வந்து நாங்கள் அப்படி கொடுத்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.